மக்களை ஃப்ரெண்ட். நாம வந்து இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் தேரோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து நான் வந்து வித்தியாசமா ஒன்னு பார்த்தேன். ஒரு அண்ணன் வந்து இந்தியா கேட் அரிசியை வச்சு எழுதிட்டு இருந்தாங்களாம். அது என்னோட இந்தியா கேட் பக்கத்துல வித்துட்டு இருந்த அரிசியான்னு போய் பார்த்தா பாஸ்மதி இந்தியா கேட் கம்பெனி அரிசியா. சரின்ட்டு பக்கத்துல போய் என் பேர் எழுத சொன்னா ரெண்டு பக்கமும் எழுதி தராங்க. நானும் அரிசியில சும்மா பேனா வச்சு எழுதுவாங்கன்னு பார்த்தா ஏதோ நீடல் மாதிரி பிடிச்சி எழுதிட்டு இருக்காங்க. சரி நம்மளும் வாங்குவோன்ட்டு ஒரு பக்கம் வந்து மகாராஜா இன்னொரு பக்கம் பழனின்னு எழுத கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா எழுதுனாங்க. அந்த பேனாவும் அவருக்கு ஏற்ற மாதிரி நல்லா குட்டி குட்டியா எழுதிக்கிட்டு இருக்கு. பாருங்க நிப்பு பாருங்க எவ்வளோ குட்டியா இருக்குன்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசியில் எழுதுறீங்களான்ட்டு. சரி இது வந்து எவ்வளோ ரூபான்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் 50 ரூபா. என்னடா ஒரு அரிசியில் எழுதி கொடுக்குறதுலாம் 50 ரூபாயா? நான் சும்மா வீட்டில் ஒரு அரிசி எடுத்து பேனா எழுதி போயிடுவான்னு கேட்டிங்கன்னா இது வந்து கலைத்திறன். அதை வந்து நீங்கள் தான் ரெஸ்பெக்ட் பண்ணணும். நீங்களும் வேணா என் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு காட்சினா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க இது வந்து அழகா இருக்கு. அந்த இதில் நிறைய ஸ்டார் டிசைன்லாம் உள்ளே போட்டு தந்தாங்க. இதை வந்து கீச்சினா நம்ம வந்து பேக்கில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஜெக்ட் தான். நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை 50 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கிக்கலாம். உங்கள் பேர் ஞாபகமா அந்த அரிசியில் இருக்கும். அந்த அரிசியில் பேர் எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கும்னு தான் தெரில. பேர் அழிஞ்சு போச்சுன்னு 50 ரூபா திருப்பி கேட்டால் தருவாங்களா? தரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரி நம்ம அடுத்த கீச்சனை பார்க்கலாம். இது பாருங்கள் ஒரு ஹார்ட்டின் டிசைன் எடுத்துருந்தோம். அதில் பேர் எழுதி தருவேன்னாங்க. நாங்களும் பேர்னா சும்மா பேனாட்ட தான் எழுதுவாங்க பார்த்தா அழகாக எழுதி தராங்க. சரி பேர் தான் ருத்துன்ட்டு எழுதுறாங்கன்னு பார்த்தா பக்கத்தில் ஏதோ உறஞ்சிட்டு இருக்காங்க. என்ன கண்ணெல்லாம் போட்டு உரையிறாங்க. மேலே தொப்பியை போட்டு என்ன பிங்க் கலர் தொப்பியா இல்லையே வேற ஏதோ மாதிரி தெரியுது. உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு அப்படியே இது என்னதான் இருக்கும்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யார் எவ்வளோ பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஏ இது வந்து எவ்வளோ ரூபா இருக்குன்னு நீங்களே கண்டுபிடிங்க. அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். யார் கரெக்டாக எவ்வளோ பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். இது வந்து என்ன டிசைன் இப்போ போட்டாங்கன்னா பூ டிசைன் போட்டாங்க. தேங்க்யூ.